ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்களா? என்ன கடுமையான சண்டையாக இருக்கா? அதை வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் வேர் நிறைய இறங்கும், தண்டு கனமாங்க. மட்டையை வெட்டினாலே இது கையை வெட்டினது மாதிரி. ஓ, நம்ம விரலை வெட்டின மாதிரி. மச்சை மட்டையை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறா எங்கள் ஏரியாவில். ஆ ஆ ஆ, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்க தென்னங்கன்று நடவு செய்யும் போது எப்படிப்பட்ட கண்டுகளை தேர்வு செய்யும்? எத்தனை அடி நீள ஆளாக எடுத்து தென்னங்கன்று நடுவீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில்? முன்னாடி தென்னை மரம் காய்க்காட்டு உலக்கையை எடுத்து தூரில் இடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊக்கமாக இருக்கும், நம்ம சேதம் போகாது. எங்கள் ஊரில் யாரும் வெட்ட மாட்டாங்க. சரி, உங்கள் சார்கிட்ட கேட்குறேன். சார் பாருங்க, ஏன் சார் நீங்க வெட்டதியா? அப்படி இல்லை, எங்க ஊர்ல இது வெட்ட மாட்டாதா? சரி, என்ன சொன்னீங்க? அங்க எங்க சார் வந்து வெட்ட சொன்னாங்க. தூரால தடிப்பா வரும், தூர் போகாது, தூர் தடிப்பா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா வரும். இவர் அதுக்காக வெட்டக்கூடாதுன்னு சொல்றாரா? அது ஒரு விவசாயா. இப்போ உங்க பேரு? அன்புமணி. நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சிறந்த சாதனை விவசாயினோட நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொடுங்க ஃபர்ஸ்ட் அருவா வச்சுக்கிட்டு. நீங்க எதுக்கு அருவா தூக்கிட்டு வரீங்க? கொண்டு வாங்க இங்க. விட்டா இப்ப கொலவெறி பண்ணிருப்பீங்க போல இருக்க. இப்ப சண்டை போடாதுங்க. தென்னைன்னு சொன்னா அதுக்கு தீர்வு பசுமை பூமின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளும் தென்னங்கண்ணு மட்டும் என்ன பயிரா இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை பசுமை பூமியினுடைய இலவச கால் சென்டர் மையம் இருக்கு. பசுமை பூமியினுடைய சிப்பந்தி வெட்டலான்னு சொல்றாரு, நீங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப மூணாவது நபர் வராரு, பேர் என்னாச்சு? இப்ப இவரு விவசாயி. ஏயா என் புள்ளைய வெற்றிய நான் புள்ளைய மாதிரி வளர்த்துக்கிட்டு வந்தன, நான் புள்ளைய கொண்டு நட போறேன், நீ எதுக்கையா வெட்டி இதை மாதிரி என் புள்ளைய காயப்படுத்துறன்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்லங்க தென்னங்கண்ணை வந்து வளர்ந்த கண்ணுனால அதை வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி தான் வைக்கணும். தண்டு கணத்தை பாருங்க. இதை மாதிரி தண்டு கனமாக இருக்கும், வேறு இறங்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட வேண்டியது இருக்குது. அவர் ஒரு விவசாயியாகிய அவர் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கிட வேண்டியது இருக்குது. மூணாவது நபர் நடுநிலையான நபர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பகுதியில் வந்து வெட்டி வைக்கிறது இல்லை சார், இதெல்லாம் இப்போ புதுசாக சொல்கிறீங்க. இது வந்து மட்டையை வெட்டினாலே இது கையை வெட்டினது மாதிரி. மட்டையை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறா எங்கள் ஏரியாவில். ஆ ஆ ஆ. ஓ, நம்ம ஊரில் வந்து தென்னை ஓலையை வெட்டினா விரல் வெட்டின மாதிரி, விரலை வெட்டினா திரும்ப வருமா? திரும்ப அதை விரலை கட் பண்ணால் திரும்ப அது முளைக்குமா? ரத்தம் வெளியில போமே, உயிருக்கு போராட வேண்டியது வருமே, எப்படி சாப்பிடுறது? நீங்க தோகையை கட் பண்ணா எப்படி அது உணவை எடுக்கும்? இத மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. இதுவும் நியாயமான சந்தேகம். இதை நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றேன். நீங்க தென்னங்கன்று நடவு செய்யும் போது எப்படிப்பட்ட கண்டு, ரெண்டு இலை கண்டுகளை தேர்வு செய்வீங்களா, மூன்று இலை கண்டுகளை தேர்வு செய்வீங்களா, நான்கு இலை கண்டுகளை தேர்வு செய்வீங்களா, அஞ்சு இலை கண்டுகளை தேர்வு செய்வீங்களா, இல்ல 10 இலை கண்டுகளை தேர்வு செய்வீங்க? ரெண்டு இலை மூணு இலை கண்டுகளை தேர்வு செய்றீங்க. ரெண்டு வேறு போட்டு யாருதான் வேறு சின்ன வந்திருக்கும், ஒரு 3 வேறு 4 வந்திருக்கும். அறுத்து அப்படியே சின்னதுல பழுது வராம வேர்கள் வேகமா இறங்குன்னு நீங்க சொல்றீங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். எத்தனை அடி குழியெல்லாம் ஆள் அகலம் எடுத்து தென்னங்கண்ணு நடுவீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல? 3 அடி நீளம், 4 அடி தாச்சா, 2 அடி நிரத்தி. சரி, 2 அடி நிரத்தி, 2 அடி நட்டிட்டீங்க. அதை 2 அடி கீழே வச்சிட்டு மழை பெஞ்சு தண்ணி குழியில தேங்குச்சுன்னு வைங்க. தோண்டி போட்ட மண் இருக்குல்ல, அது பூமி எடுத்துட்டே இருக்கும், பூமி குடிச்சிட்டே இருக்கும். சரி, தப்போச்சு தண்ணி குடிக்கல வந்து அடுத்து இறச்சி ஊற்றிக்கணும். நம்ம சொந்த ஊற்றினா இறச்சி மாற்றிக்கணும். ஓ, அப்படி இல்லாட்டு நம்ம வந்து தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் தண்ணியை இறச்சி மேலோட்டமாக ஊற்றணும். எத்தனை தடவை ஊற்றி? இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர் மழை வருது இருந்தால் பார்க்கணும். அது வேற பிள்ளைய பார்த்துட்டு ஒரு 50 பிள்ளை வைக்குது, 50 பிள்ளையும் வாழை வச்சா ஊற்றினாலும் இதை ஒன்று. அதாவது படட்டும், வந்தால் வரட்டும், இல்லாட்டி வேற கண்ணு வைப்போம். ஆகும். அந்த மனநிலையில நீங்க இருக்கிறீங்க. சில விவசாயிகள் வந்து குட்டை நெட்ட குட்டைன்னு சொல்லிட்டு 500-600 ரூபாய்க்குனா வாங்கி வைக்கிறாங்க. அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு தென்னங்கன்று வாங்கி வச்சிருந்தோம்னா 10 கன்று பட்டு போச்சுன்னு வைங்களாம் 6000 ரூபாய். 100 கன்றுன்னு சொன்னா 60000 ரூபாய். 1000 கன்னா இருந்தா 6 லட்சம் ரூபாய். எல்லா பிள்ளைக்கு நடுமுறை ஒண்ணுதான். உங்க பிள்ளையும் சரி எம் பிள்ளையும் சரி தென்னம் பிள்ளையும் சரி நம்ம மூக்கோலியா சுவாசிக்கிறோம். தென்னைகள் வந்து வேர் வழியாகவோ இலை வழியாகவோ சுவாசிக்கிறோம். மற்ற இது வந்து நடைபெறுது அப்படிதானே. அப்ப எந்த கண்டா இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி 3 அடிக்கு வச்சு போலாம். அப்ப 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வந்தாலும் தவறு இல்ல. அதை நம்ம தாங்கி ஆகலாம்னு சொல்ற மனநிலையில நீங்க இருக்கிறீங்க. இன்னும் நீங்க சொல்றீங்க இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நம்ம விரல வெட்டினா எப்படி திரும்ப வரும் இன்னும் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இல்ல எங்க பசுமை பூமியினுடைய வழி நடத்தினார் கன்வீனர் நடராஜன் சார் வந்து 10 மாத 12 மாத கண்டுகள் நடும் போது இத மாதிரி வளர்ந்த கண்டுகளை தான் இத மாதிரி தான் நடன்னு சொல்றாரு. இவர் 2 பேரும் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் நான் ஒரு இப்ப ஜட்ஜு மாறு நடுநிலையோட பதில் சொல்ல போறேன். அதாவது அண்ணாச்சி ஒன்னு கேக்குறேன். நோய் எதிர்ப்பு திறன் பிறக்கிற குழந்தைக்கு இருக்குமா இருக்காதா? பிறக்கிற குழந்தைக்கு கூட இருக்குமா? 1 வருஷமான குழந்தைக்கு கூட இருக்குமா? இப்ப ஒரு குழந்தை பிறந்ததும் 1 வருஷம் வரைக்கும் சளி பிடிக்கும் காய்ச்சல் பிடிக்கும். அப்ப தென்னம் பிள்ளைய அப்ப நீங்க உங்க தோட்டத்துல போயிட்டு சின்ன கண்ணு வச்சு இன்னும் 8 இலை 9 இலை 10 இலை வாரது வரைக்கும் 10 மாதம் இழப்பீடு வருதா? நல்லா புரிஞ்சிருங்க. 10 மாதம் வரைக்கும் அதுக்கு தண்ணி பாய்க்கணும், வண்டு விழாம மருந்தடிக்கணும், வெள்ளேகி பிரச்சனை, காண்டாமிருக வண்டு பிரச்சனை. எல்லாரும் காண்டாமிருக வண்டுனால தென்னை விவசாயத்தை விட்டு வெளியில போறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரியும் கேரளா வாட நோய். தென்னை விவசாயம் கேரளாவில் அழிஞ்சிருச்சா? காரணம் வந்து என்ன காரணம்? கேரளா வாட நோயும் வெள்ளேகி பிரச்சனை. நீங்க சின்ன கண்ணு நட்டா அந்த கண்ணு வீரியமா இருக்குன்னு எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? சின்ன கண்ணு சொன்னீங்க. அது குழந்தையில இருந்து குழந்தை எப்படி கவனிக்கிறீங்களோ அது மாதிரி தான் கவனிச்சா தான் அது வரும். அதுக்குள்ள நீ இடையில விட்டுட்டீங்கன்னா அது கண்ணு மேல தப்பு இல்ல, புள்ளை மேல தப்பு இல்ல, நம்ம மேல தப்பு. அப்ப 10 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். வீரியத்தன்மை இருக்காது, மருந்தடிக்கிற செலவு. அவர் சொன்ன மாதிரி மழை காலத்துல தண்ணி குளியில தேங்கினா கண்ணு அழுகும். இத மாதிரி இதெல்லாத்துக்கு பதிலா நீங்க இப்ப இந்த பெட்ல இது எத்தனை மாத கண்ணு சொன்னாரு? இது ஏறக்குறைய ஆமா 12 மாத கண்ணு. இதுல எல்லா கண்ணுமா இப்படி தண்டு கனமா இருக்கா? இது கனமா இருக்கா? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? அப்ப இதுல ஒரு 20 கண்ணுல எத்தனை கண்ணு இந்த சைஸ்ல இருக்கு? ஒரு 20 சென்டிமீட்டர் சைஸ்ல ஒரு 5 கண்ணு இருக்கு. அப்ப இதுல 15 கண்ணு ஏன் வளரல? இப்ப இந்த 5 மட்டும் ஏன் வீரியமா இருக்கு? ஏன் 15 வீரியமா இல்ல? நீங்க தானே விதை தேர்வு செய்து போட்டீங்க. அதுல கிட்ட இல்ல இந்த சைடுல வந்து அதுக்கு நல்ல இது கிட்டது வீரியத்தன்மை இதுல இருக்கு. இப்ப சொல்லுங்க விவசாயி ஆகிய நீங்க 1 வருஷம் கண்ணை போடும் போது இத மாதிரி வீரியமா கண்ணா எடுக்கலாமா? காய பாருங்க. இது முக்கியமான விஷயம். இதை நான் இந்த இடத்துல விவசாய திங்க் பண்றதுக்காக இந்த பதிவை பதிவு பண்றேன். இந்த கண்ணும் 10 மாதம் தான், இதுவும் 10 மாதம் தான். இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதுக்கு வித்தியாசம் தெரியாது. இதை நம்ம நடவு செய்திருப்போமா? இப்ப நீங்க 1 வருஷ கண்ணை தேர்வு செய்யும் போது இதை எடுப்பீங்களா இதை எடுப்பீங்களா? இதான் எடுக்க முடியும். அப்ப இது வீரியம் தானே. அப்ப சின்ன பிள்ளை போடுறது பெருசா இப்ப வளர்ந்த கண்ணு போடுறது பெருசா? இது பெருசுதான், பொடியே பெருசு. இப்ப புரிஞ்சிட்டீங்களா? இதுதான் அறியாமைய போக்குறதுக்கு தான் இப்ப இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யறோம். சரி, நீங்க வந்து இந்த கண்ணை எடுக்க வேண்டியதானே, எதுக்கு தோகையா இருக்கிறீங்கன்னு சந்தேகம் வருது அப்படிதானே. இப்ப அத பசுமை பூமி என்ன சொல்லுதுன்னு சொன்னா பெரிய கண்ணை வச்சா காத்துல முடியும் அசையும், வேர் வளர்ச்சி தடப்படுது. அப்ப நம்ம கம்பு கட்டணும். கம்பு கட்டினாலும் கம்பு கட்டுறவங்களுடைய கூலி, கம்புளுடைய ரேட்டு, இதெல்லாம் போக்குறதுக்காக தான் மேலைய கட் பண்ணி விட்டா காத்துல அசையாது. தென்னை மரத்துல இலைகளை கட் பண்ண உடனே தென்னை மரத்துல வளர்ச்சி பாதிக்கப்படாது. முன்னாடி தென்னை மரம் காய்க்காட்டு உலக்கையை தூர்ல இடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன நீங்க சொல்லுங்க. உள்ளி மரத்துக்கு இடிச்சு பார்த்துருக்கேன். ஏன் தென்னை மரம் உலக்கே போட்டு தூளை இடிக்கிறாங்கன்னு சொன்னா பயிர்களுக்கு இயற்கையாகவே நம்மளை வெட்ட போறாங்க. ஏன் நம்மளை வெட்ட போறான்னு சொல்லி நம்ம காய்க்கலின்னு தானே வெட்ட போறோம். அதனால நீங்க இடிச்சதும் பல உள்ள சில ரியாக்ஷன் நடக்கும், பயிர்களுக்குள்ள சில சேஞ்சஸ் நடந்து அந்த தென்னை மரம் காய்க்கும். அதே மாதிரி நீங்க இயற்கையா கட் பண்ணதும் அடுத்து வர குருத்து இருக்குன்னு இது வேகமா வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு வந்து சூரிய ஒளி இலை இருந்தாலும் பச்சையும் தயாரிக்கும். அப்ப இலைய வேகமா உற்பத்தி செய்து விடுவாங்க. அனைத்து வகையான மரங்களும் செடிகளும் ஒரே இடத்துல இந்தியாவிலேயே ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு பசுமை பூமி அமைப்பு என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஹாய் விவர்ஸ், வாங்க நம்ம பசுமை பூமியில செப்டம்பர் ஆஃபர் பத்தி பார்க்கலாம். 3000 to 5000 வரைக்கும் உரம் வாங்குறவங்களுக்கு ₹150 மதிப்புள்ள பஞ்சகவ்யா ஃப்ரீ. 5000 to 10000 வரைக்கும் உரம் வாங்குறவங்களுக்கு ₹250 மதிப்புள்ள மீன் அமிலம் ஃப்ரீ. 10000 to 15000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ₹450 மதிப்புள்ள கூன்வண்டு வாளி ஃப்ரீ. 15000 to 20000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ₹600 மதிப்புள்ள டெக் டானிக் 1 லிட்டர் ஃப்ரீ. 20000 to 30000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ₹500 மதிப்புள்ள அந்தருண்டை 2 கிலோ ஃப்ரீ. 30000 to 40000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ₹1000 மதிப்புள்ள பூம் பூம் பூஸ்டர் ஃப்ரீ. 40000 to 60000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ₹1500 மதிப்புள்ள 50 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்புரம் முற்றிலும் ஃப்ரீ. இந்த ஆஃபர் செப்டம்பர் 5 முதல் அக்டோபர் 5 வரை மட்டும். விவசாயிகள் அனைவரும் கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்காங்க. மேலும் தகவலுக்கு நம்ம பசுமை பூமியின் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம பசுமை பூமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. விவசாயிகளே, குப்பை, சாணி, எரு கிடைக்கவில்லையா? கவலை வேண்டாம். பசுமை பூமியின் பூம் பூம் பூஸ்டரை வாங்கி பயன்படுத்துவீர். 1 கிலோ பூம் பூம் பூஸ்டரானது 7000 கிலோ, அதாவது 7 டன் தொழுவரத்திற்கு சமமான தங்க பஸ்பம் பூம் பூம் பூஸ்டர் பசுமை பூமியின் கிடைக்கும். வாங்கி பயன்படுத்துவீர். தென்னை விவசாயிகளே, உங்கள் தென்னையில் இந்த குறைபாடுகளாம் உள்ளதா? நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் தான். இந்த குறைபாடுக்கெல்லாம் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணூட்டம். இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், மேங்கனஸ் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், போராக்ஸ், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், சல்ஃபர், மாலிப்டினம் மேற்கொண்ட அனைத்து சத்துக்களுமே உள்ளடக்கியது. மண் பரிசோதனைப்படி தயாரிக்கப்பட்டது. இதை தென்னை மர தூரிலிருந்து 1 அடி தள்ளி வட்டப்பாத்து எடுத்து 6 மாதத்திற்கு ஒரு முறை உரமா வைக்கணும். இதை மற்ற உரங்களோடு கலந்து கொடுக்க கூடாது. தனியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே நமது பசுமை பூமியில் தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி பயன்படுத்துவீர். அதிக மகசூலை பெறுவீர். 3 to 3 வருடங்களில் வருமானம் கொடுக்கக்கூடிய நெட்டை குட்டை ரகமாகிய சொர்ணவாரி சம்பூர்ணா இத மாதிரி கண்டுகளும், அதே மாதிரி இளநீருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய சிஓடி, எம்ஓடி, எம்ஒய்டி, கங்கா பாண்டம், சன்னங்கி, நக்குவாரி இத மாதிரி குட்டை ரகங்களும் பசுமை பூமியில குறைந்த விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாமல் சிரஞ்சீவி 1, சிரஞ்சீவி 2 கூடிய பெக்குலியர் கேரட் என்னவென்றால், ஒரு வருடத்திற்கு 300 காய்களுக்கு மேலாக காய்க்கும். அது மட்டுமல்லாமல் இளநீருக்கும் தேங்காய்க்கும் உகந்த ரகம் சிரஞ்சீவி 1, சிரஞ்சீவி 2 ஆகையால் விவசாய பெருமக்களாகிய நீங்க தென்னங்கண்டுகளை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.